அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் ஆப் தான் இந்த அன்அகாடமி. டிஎன்பிஎஸ்சியில் டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து பேட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து படிக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் ஒவ்வொரு நாளைக்கும் சாயந்தரம் 4 மணிக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அன்அகாடமி கிராக்கிங் 6 மாதிரி அன்அகாடமி டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 20 கொஸ்டின் வீதமாக 150 நாள் ஸ்டடி பிளான் போட்டு அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி சாம்பியன் லீக் அதில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணி வின் பண்ணிக்கலாம். பேட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி லைவ் அப்படிங்கிற ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணால் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தட்னாலும் பே பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை 100. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் மாதத்தில் உள்ள முக்கியமான அரசு வேலையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8-20 டிகிரி கல்வி தகுதிக்கு ஸோ ஒரு 7-8 அவைலபிள் வேலை இருக்குது. ஸோ அதை பற்றின விவரம் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு சுகாதாரத்துறையில் 2 விதமான வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது. ஸோ எழுத படிக்க கல்வி தகுதிக்கு நவம்பர் 20 கடைசி தேதி. இதை பற்றின விவரம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. எஸ்எஸ்சிலேருந்து சிஹெச்எஸ்எல் 12th குவாலிஃபிகேஷனுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. 12th டிப்ளமோ எனி டிகிரி எது படிச்சிருந்தாலும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிசம்பர் 15 கடைசி தேதி. நல்ல சம்பளம், 6000 மேற்பட்ட கல்லிடங்கள் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு டைப்ரைட்டிங் ஸ்கில் இருந்தாலே போதும், நீங்கள் படிச்சிருக்கோன்னு அவசியம் இல்லை. ஓரளவு நீங்கள் ஓரளவு ஸ்பீடாக அடிப்பீங்கனாலே இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். திருச்சி மாவட்டத்தில் பதிவர எழுத்தர் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க 8th 10th குவாலிஃபிகேஷனுக்கு. ஸோ டிசம்பர் 11 கடைசி தேதி. ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து ஒரு 777 கல்லிடம் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 20, 30, 80, 70 ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வேகன்சி சேர்த்து மொத்தம் ஒரு 777777 கல்லிடம் அறிவிச்சிருக்கிறாங்க. டிப்ளமோ சிவில் படித்தவங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 3 லாஸ்ட் டேட்டு. ஒவ்வொரு இந்த வீடியோ போடும்போது ஒரு மாவட்டம் தான் வந்துருந்துச்சு, இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துமே வந்துட்டு அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்கணும். ஸோ இந்த இதை பற்றின விவரம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சென்னை ஊரக வளர்ச்சித்துறை ஆஃபீஸில் வந்து 8th குவாலிஃபிகேஷனுக்கு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு முதல் முறையாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 30/11/2020 கடைசி தேதி. ஸோ எந்த மாவட்டத்துலேருந்து யாருனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணுங்கள், ஃபீஸ்னால் கிடையாது. அடுத்ததாக ஐபிபிஎஸ்லேருந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு 4 விதமான வேலைவாய்ப்புகளும் வந்துச்சு. 3 வேலைவாய்ப்பு முடிஞ்சு போச்சு, இப்போ கடைசியாக ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. நவம்பர் 23 கடைசி தேதி. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு வருவாய்த்துறையில் 5ஆம் கிளாஸ் கல்வி தகுதிக்கு கிராம உதவியாளர் தலையறிவு போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 20 கடைசி தேதி.